இறுதியாக அன்புள்ள சகோதரர்களே அல் முஜாஹரா பில் மஆசி இது பெருமை அடித்துக் கொள்வதற்கு முந்தியதாகவோ பிந்தியதாகவோ இருக்கலாம் செய்த பாவத்தை ஊரறிய நம்ம சொல்லி காட்டுவது செய்த பாவத்தை எப்படி எப்படி செய்தேன் என்று விளங்கப்படுத்துவது செய்த பாவத்தை நாங்களாக முன் வந்து அனௌன்ஸ் பண்ணுவது இருக்கிறதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் சஹீஹுல் புகாரியில் வருது 6069வது இலக்கம் அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் குல்லு உம்மத்தி முஆஃபா இல்லல் முஜாஹிரீன் எனது உம்மத்திலே இருக்கக்கூடிய எல்லோருக்கும் அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கிடைக்கலாம் பாவம் செய்யக்கூடிய எல்லோருக்கும் கூட அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கிடைக்கலாம் ஆனால் இல்லல் முஜாஹிரீன் பாவங்களை பகிரங்கப்படுத்துபவர்களை தவிர தான் செய்த பாவத்தை பகிரங்கப்படுத்துகின்றவர்களை தவிர மற்றவர்களை இறைவன் என்ன செய்யலாம் மன்னிக்கலாம் வ இன்ன மினல் முஜாஹரா பகிரங்கப்படுத்துதலில் உள்ளதுதான் ஐயமல ரஜுலு பில்லைலி அமலன் இரவில் ஒரு மனிதன் ஒரு பாவத்தை செய்கிறான் சும்ம யுஸ்பிஹ் வகது சத்தரஹுல்லாஹு அலைஹ் இறைவன் அதை மறைத்து விட்டான் இறைவன் அந்த பாவத்தை மறைச்சிட்டான் அந்த அடியான் மீது கொண்ட இரக்கத்தால் அல்லாஹ் மறைச்சிட்டான் மறைத்த பின்னால இவன் காலையில் விடிந்து யா ஃபுலான் ஏ நண்பரே ஏ மனிதரே அமில்துல் பாரிஹத்தை கதா வ கதா இரவு என்னென்ன மாதிரியெல்லாம் நான் பாவம் செஞ்சேன் இரவு என்னென்ன மாதிரியெல்லாம் நான் என்ன செய்தேன் நடந்து கொண்டேன் என்று வகது பாத்த யஸ்துருஹு ரப்புஹு இறைவன் மறைத்து கொண்டிருக்க வயுஸ்பிஹு யக்ஷி புசித்ரல்லாஹி அன்ஹும் அல்லாஹ் இட்ட திரையை நீக்கக்கூடியவர்களை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் அல்லாஹ் எப்படி வகது பாத்த யஸ்துருஹு ரப்புஹு இறைவன் திரை போட்டு மறைத்திருக்க அல்லாஹ்வுடைய திரையை அகற்றிவிட்டு அதை பகிரங்கப்படுத்துகின்றவர்கள் ஒரு நாளும் மன்னிக்கப்பட மாட்டார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார் அன்புள்ள சகோதரர்களே ஒரே பாவம் எத்தனை வடிவத்தில் தரஜாவாக மாறுதுன்னு பாருங்கள் ஒரே பாவம் ஒரு மனிதன் அதை அங்கீகரிப்பதன் மூலம் ஒரு மனிதன் அந்த திரைமறைவில் செய்த பாவத்தை தானாக பகிரங்கப்படுத்துவதன் மூலம் ஒருவரிடத்தில் பகிரங்கப்படுத்தினாலும் இந்த குற்றவாளி தான் அவர் ஏன் அவன் கெட்டுப்போக இவன் ஒரு காரணமாக இருக்கிறான் அவன் கெட்டுப்போக இவன் ஒரு காரணமாக இருக்கிறான் இல்லையண்டா இறைவனது திரைக்கு இவன் கண்ணியம் கொடுக்கவில்லை என்ற நிலைக்கு அவன் என்ன செய்கிறான் ஆக்கப்படுகிறான் அன்புள்ள சகோதரர்களே பாவத்தை பெருமையாக நினைத்தல் பாவத்தை கொண்டு பெருமை அடித்தல் பாவத்தை அதாவது சட்டமாக்குதல் பாவத்தை வழிமுறையாக்குதல் அதே போல பாவத்தை அங்கீகரித்து வழி சமைத்து கொடுத்தல் பாவங்கள் பரவ வேண்டும் என்று விரும்புதல் பாவத்தை பகிரங்கப்படுத்துதல் தொடர்ந்து ஒரே பாவத்தில் நிலைத்திருத்தல் இவைகளெல்லாம் ஒரே பாவத்துடைய பல வடிவங்கள் ஒரே பாவத்துடைய பல வடிவங்கள் இது எல்லாவற்றுக்கும் இறைவனிடத்தில் ஒவ்வொரு விதமான தண்டனை உண்டனத்தை நம்ம என்ன செய்தோம் பார்த்தோம் ஒவ்வொரு விதமான சில தண்டனைகள் இந்த உலகத்திலேயே வந்து என்ன செஞ்சிடும் சேர்ந்து விடும் என்கின்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம் இறுதியாக அன்புள்ள சகோதரர்களே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே இந்த மாதிரி பாவங்களில் அதாவது ஒரு மனிதன் ஈடுபட்டு விட்டு திருந்த நினைக்கக்கூடிய மனிதர்களுக்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சில நல்ல செய்திகளை சொல்கிறார் அதை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன் அதாவது அபு உஸ்மான் நஹ்தி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள் இவர் மிகப்பெரிய தாபியின்களில் ஒருவர் மிகப்பெரிய தாபியின்களில் ஒருவர் முசன்னஃப் இப்னு அபி ஷைபால 35379வது இலக்கமாக பதிவு செய்யப்படுகிறது இவர் ரசூலாங்கட காலத்தில் வாழ்ந்தவர் ஆனால் ரசூலாங்களை காணல பிற்காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் இவர் சொல்றாரு சமிஅத்து அபா உஸ்மான் யகூல் அதாவது அபு உஸ்மான் நஹ்தி சொல்ல நான் கேட்டேன் மா ஃபில் குர்ஆனி ஆயத்துன் அர்ஜா இந்தி லிஹாதிஹில் உம்மா மின் கௌலிஹி இந்த குர்ஆனில் இந்த உம்மத்து ஆசை வைக்கத்தக்க ஒரு வார்த்தையாக இதை தவிர வேற காணவில்லை என்றான் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை அல்ல ஆசை ஊட்டுகின்ற ஒரு வார்த்தையாக நான் இதை கருதுகிறேன் நாங்கள் என்ன வார்த்தை வஆஹரூன அத்தரஃபூ பிதுனூபிஹிம் சில மக்கள் தங்களது பாவங்களை ஏற்றுக்கொண்டார்கள் ஹலது அமலன் சாலிஹன் வஆஹிர சையிஆ நல்ல அமல்களோடு சேர்த்து கெட்ட அமல்களையும் கலந்து விட்டார்கள் நல்ல செயல்களோடு சேர்த்து கெட்ட அமல்களையும் அவர்கள் கலந்து விட்டார்கள் அவர்களை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மன்னிக்கலாம் அவர்களை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மன்னிக்கலாம் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை போன்ற ஒரு ஆசை மிக்க வார்த்தையை நான் காணவில்லை என்றான் ஏன் பாவங்களையே தவிர்த்து வாழக்கூடிய ஒரு மூமினுடைய உள்ளத்தில் எனது நிலையை பற்றி குர்ஆனில் என்ன வருது என்று கேட்டால் இப்படி ஒரு வசனம் அல்லது ரெண்டு வசனம் தான் என்ன செய்ய முடியும் ஹலது அதாவது அமலன் அத்தரஃபு பிதுனூபிஹிம் தங்கள் பாவங்களை ஏற்றுக்கொண்டு ஹலது அமலன் சாலிஹன் நல்ல அமல்களை
கெட்ட அமல்களோடு கலந்து விட்டார்களே என்று சொல்லக்கூடிய வார்த்தை ஒன்று அல்லது ரெண்டு தான் குர்ஆன்ல என்ன செய்யும், இது மாதிரியான கருத்துப்பட என்ன செய்யும் வரும். இது அர்ஜா ஆயத்தின் லிஹாதிஹில் உம்மான, இந்த உம்மத்து ஆசை வைக்க தக்க ஒரு மிக முக்கியமான வசனம் என்று சொல்லி அபு உஸ்மான் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இது அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களை நான்காக பிரித்து சூரா தௌபா 100வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். நயவஞ்சகத்தில் பிடிவாதம் பிடிக்கக்கூடிய மக்கள் ஒன்று, நயவஞ்சகத்தில் பிடிவாதம். இரண்டாவது, நல்லமல்களோடு கெட்ட அமல்களை கலந்து கொண்டவர்கள், அசல்லாஹு ஐயதூபு அலைஹிம், அல்லாஹ் அவர்களை மன்னிக்கலாம். இரண்டு. மூன்றாவது, அதாவது நல்ல முறையில் வாழ்ந்த அந்த மக்கள். நான்காவது, வஆஹிரூன முர்ஜவுன லி அம்ரில்லாஹ், இவங்க பாவத்துக்கு பாவத்தை ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் அதுக்கான பச்சாபப்படக்கூடிய எந்த நடவடிக்கையிலும் அவங்க ஈடுபடலை. இவர்களை இறைவன் மன்னிக்கவும் செய்யலாம், தண்டிக்கவும் செய்யலாம், மன்னிக்கவும் செய்யலாம், தண்டிக்கவும் செய்யலாம். ஆனால் அல்லாஹு தஆலா சொல்கிறான், இந்த மாதிரி பாவத்தோடு நன்மையை கலந்து ஈடுபட்ட மக்களை பார்த்து அல்லாஹு தஆலா சொல்கிறான், வகுல் எஅமலு, அமல் செய்து வாருங்கள், ஃபஸயரல்லாஹு அமலக்கும் வ ரசூலுஹு வல் முஃமினூன், நீங்கள் எப்படி வாழ்கிறீங்க என்பதை அல்லாஹ்வும் அவனது தூதரும் நல்ல மூமின்களும் பார்ப்பார்கள், நல்ல மூமின்களும் பார்ப்பார்கள். அதன் பின்னால் அல்லாஹ்வுடைய மன்னிப்பு உங்களுக்கு என்ன செய்யலாம், வரலாம் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, கடைசியாக சஹீஹ் புகாரியிலே 4674வது இலக்கம், நபி அவர்கள் இதை மியாராஜிலையும் கண்டார்கள், கனவுலையும் கண்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இரவு தூங்கி கொண்டிருக்கிற நேரத்தில் இரண்டு பேர் என்னிடத்திலே வந்தார்கள். இது மியாராஜில் நேரடியாக ரசூலுல்லாஹ் கண்டாங்க. வந்து ஒரு என்னை ஒரு நகரத்துக்கு அழைத்து சென்றார்கள், சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நகரத்துக்கு அழைத்து சென்றார்கள். அதில் தங்கத்தாலும் வெள்ளியிலாலும் ஆன கற்களை கொண்டு அந்த சிட்டி அமைக்கப்பட்டிருந்தது. அந்த முழு நகரம், இறைவனுடைய பிரம்மாண்டமான அந்த நகரம், தங்கத்தாலும் வெள்ளியிலுமான கற்களால் அமைக்கப்பட்டிருந்தன. அரை கல்லே அதுதான். அந்த நேரத்தில் சில மனிதர்கள் எங்களை சந்தித்தார்கள். அவர்களுடைய அரைவாசிக்கு மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் அழகோ அழகு, அப்படிப்பட்ட அழகான கவர்ச்சியான மனிதர்கள், அவ்வளவு அழகான மனிதர், ஒரு அழகென்று பார்த்தா அதுதான் அழகு. அவர்களுடைய மற்ற அரைவாசி, உடம்புடைய மற்ற அரைவாசியை பார்த்தால் அசிங்கத்தில் மிகவும் அசிங்கமான மனிதர்கள், அசிங்கமானவங்களில் உச்சகட்டமாக பார்க்கணும்னா அப்படிப்பட்ட அசிங்கமாக என்ன செய்தது, அவர்களுடைய உடல் இரண்டு பகுதிகளாக என்ன செய்தது இருந்தன. அது அழகா, ஒருத்தர் வந்து நல்ல ஃபுல்லாக அழகாகிக்கிறாரு, அரைவாசி மிச்சம் கேவலமாகிக்கிறது எப்படி இருக்கும், அவ்வளவுதான். அப்போ அந்த அரைவாசிக்காக வாழையலமா இயலாது. ஆனால் இந்த தோற்றத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரைவாசி அழகும் அரைவாசி அலங்கோலத்தோடும் இருக்கக்கூடிய சில மக்களை நான் என்ன செய்தேன், பார்த்தேன். அவர்களை பார்த்து இந்த ரெண்டு மலக்குமார்களும் சொன்னார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மீகா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இது ஹபு ஃபகஉ ஃபி தாலிகன் நஹர், ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆற்றிலே நீங்கள் அதாவது நுழையுங்கள், அதில் போய் என்ன செய்யுங்க, குளியுங்க அப்படி என்று சொல்லி அவர்களுக்கு என்ன செய்து சொல்லப்பட்டது. அந்த ஆறு எப்படி இருந்தது அப்படி என்று சொன்னால், கலப்படமற்ற பால், கஅன்னஹு அஹ்மாதுன், கலப்படமற்ற பாலாக இருந்தது, அந்த நிறத்தில் அது இருந்துச்சு. அப்படிப்பட்ட அதில் போய் நீங்கள் குளிங்கன்னு சொல்லப்பட்டுச்சு. அவர்கள் போய் அதில் குளித்தார்கள். பின்னர் அவர்கள் திரும்பி வருகிற நேரத்தில் அழகின் உச்சகட்ட வடிவத்திலே அவர்கள் இருந்தார்கள். முழுமையாக மாற்றமாக்கப்பட்டு முழுமையான ஒரு அழகான வடிவத்திலே அவர்கள் என்ன செய்தார்கள், இருந்தார்கள். அதுக்கு பின்னால், இதுதான் ஜன்னத்து அதின், அதின் என்ற சொர்க்கம் இதுதான், இதுதான் அதின் என்ற சொர்க்கம் என்று அந்த இரண்டு மலக்குமார்களும் எனக்கு சொன்னார்கள். சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ்ங்களை மேலே பார்த்து காட்டினாங்க, அது ஹாதா மன்சிலுக், அதுதான் உங்களுடைய இடம், அதுதான் உங்களுடைய ஒரு மேகம் இருக்கிற அளவுக்கு தூரத்தில் ரசூலுல்லாஹ்ங்களோட இடம் காட்டப்படுகிறது, அது உங்களது மாளிகை என்று சொல்கிறாங்க. அப்புறம் ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, நான் இப்பொழுது நுழைந்து பார்க்க வாண்டு. அப்போ அந்த ரெண்டு மலக்குமார்கள் சொல்கிறார்கள், இப்பொழுது நீங்கள் நுழைய முடியாது, மரணித்த பின்னால் உங்களுக்கு ஒரு இடம்தான், நீங்கள் நுழைவீர்கள் அப்படி என்று சொல்லி அந்த ரெண்டு மலக்குமார்களும் அவர்களுக்கு சொன்னார்கள். சொன்ன பின்னால் ரசூலுல்லாஹ் விளக்கம் கேட்குறாங்க, இந்த மக்கள் யார், இந்த அரைவாசி அழகாகவும் அரைவாசி அலங்கோலமாகவும் வந்தார்களே, அவர்கள் யார் என்று கேட்ட நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபஇன்னஹும் ஹலது அமலன் சாலிஹன் வ ஆஹர சய்யா, நல்ல அமல்களோடு கெட்ட அமல்களை கலந்து கொண்ட மக்கள் தான் அவர்கள், நல்ல அமல்களோடு கெட்ட அமல்களை கலந்து கொண்ட மக்கள், தஜாவசல்லாஹு அன்ஹும், அல்லாஹ் அவர்களை மன்னித்து விட்டான், அல்லாஹு தாலா அவர்களை மன்னித்து விட்டான். இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்கிறார்கள், யாருடைய பாவத்துடைய எடை இந்த அரைவாசி குறைந்து
நன்மையுடைய எடை அதாவது வெயிட் ஆகிற அளவுக்கு இருக்கிறதோ அவர்களை பற்றித்தான் இந்த செய்தி சொல்கிறது. எவர்களுடைய பாவம் அவர்களுடைய எல்லை அரைவாசி எல்லை தாண்டி விட்டதோ அது வெயிட் ஆகிற அளவுக்கு இருக்கிறதோ அவர்களை பற்றி இதை என்ன செய்யலை சொல்லப்படவில்லை. எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த இப்போ நம்ம படித்து கொண்ட இந்த செய்தி, நாம் தெரிந்து கொண்ட இந்த செய்திகளெல்லாம், பாவம் என்பது ஒரு மனிதன் ஒரு மூமினுடைய வாழ்க்கையில் அதுக்கு ஒரு சிறப்பான ஒரு பார்வை இருக்க வேண்டும், சரியான ஒரு விளக்கம் அந்த பாவத்தை பற்றி என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும். ஒரே விதமான பாவம் பல நேரங்களில் பல கோலங்களில் அது என்ன செய்யும், பயங்கரமான ஒரு விளைவையும் என்ன செய்யும் ஏற்படுத்தும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடிக்கடி அல்லாஹு ரப்புல்லானிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்ட மக்களாகவும், இந்த பாவத்தை புரிந்து ரமலானில் எந்த அளவுக்கு நம்ம அமல் செய்ய நினைக்கிறோமோ அதே போல் இந்த ஹதீதையும், யார் மல்லம் எத கவுல ஜூரி வல் அமலபி, கெட்ட வார்த்தையை கெட்ட செயலையும் விட்டுவிடவில்லையோ அவர் பசித்திருப்பதிலும் தாகித்திருப்பதிலும் பயனில்லை என்ற ஹதீதையும் நாம் நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எம் அனைவரையும் ஆக்கியல் புரிவானாக. ஹாதமா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கவுலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லகும்.